அனைவருக்கும் தெரிந்த வாரிசு நடிகையான நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் வந்த முதல் படத்துல சரியான ஆக்டிங் கொடுக்காததுனால மேலும் அந்த அளவுக்கு அந்த படம் வந்து பிரபலமாகாத காரணத்தினால அவங்கள கொஞ்சம் கூட ராசியே இல்லாத நடிகை அப்படின்னு தமிழ் சினிமா உலகம் ஒதுக்கிடுச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய சிவகார்த்திகேயன் கூட ரஜினிமுருகன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய புகழ் தமிழ் சினிமாவில எங்கேயோ போயிடுச்சு. ரஜினிமுருகன் படத்தை தொடர்ந்து ரெமோ படம், அதை தொடர்ந்து பைரவா படத்துல நடிச்சு தமிழ் சினிமாவில தற்போது முன்னணி நடிகையாகவே மாறிட்டாங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ். தற்போது முன்னணி நடிகையாக மாறிட்டதுனால மற்ற நடிகையை போலவே தற்போது பயங்கரமா பந்தாவும் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தெலுங்குலயும் வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நான் கிளாமரா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்துட்டு என்னை விட வயது அதிகமான நடிகர் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது கதையே வேறு. சம்பளம் கொடுத்தா யாருக்கிட்ட வேணாலும் நடிக்கிறதுக்கு தயாராக இருந்து வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் இவங்களோட ஃபோன் நம்பரை மாத்திருக்காங்க போல. இதனால பிரபல இயக்குநர்கள் எல்லாமே வந்துட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி அப்படி இப்படின்னு எப்படி எப்படியோ அலைஞ்சி அவங்க அம்மாவோட நம்பரை கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கிட்ட பேசினா அவங்க இல்லாத கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் பைரவா படப்பிடிப்பு என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க. விஜய் வந்துட்டு கிட்டத்தட்ட மேக்கப் தான் போட்டு ரெடியாகி வந்து உட்காந்துட்டாராம். ஆனா கீர்த்தி சுரேஷ் விஜய் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழித்து தான் வந்துட்டு ஸ்பாட்டுக்கே வந்தாங்களாம். அது வரைக்கும் கேரவன்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தாங்களாம். கீர்த்தி சுரேஷ் வருவதற்காக படக்குழுவினருடன் சேர்ந்து விஜயும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க. தமிழ் சினிமாவின் மிக உச்சத்தில் இருக்கும் உச்சக்கட்ட நடிகர் நம்மளுடைய விஜய் இவர்கிட்டயே வந்துட்டு இந்த அளவுக்கு பந்தா காமிச்சிருக்காங்கன்னா கீர்த்தி சுரேஷ் பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.